the quiz master. இதெல்லாம் நம்ம தலைவர் எம்ஜிஆர் பண்ணலன்னா நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். எனக்கு அவருக்கு என்ன ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் தானே, அவரும் எம்ஜிஆர் பக்தர், நானும் எம்ஜிஆர் பக்தர். எனக்கு தெரியாது, பார்த்தா சத்யராஜ் சாரே பேசிட்டாரு. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம தலைவர், அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு நான் அந்த வரிசையில் வந்து கொஞ்சம் மனசில் நினைக்கிறது நம்ம சத்யராஜ் சார். என்ன காரணம்னா, அவரும் நடிக்கிற படத்தில் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அதில் 10 லட்ச ரூபா தனியாக ஒதுக்கி வச்சுப்பார். நான் கேட்டேன், என்ன தலைவர் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்காக தனியாக ஒதுக்கிட்டீங்களான்னு. இல்லை, இன்கம் டேக்ஸுக்கு வாங்க அந்த கம்பெனி பிடிச்சிக்கும், இது ஜனங்களுக்கு நான் ஒதுக்குறேன் அப்படின்னு. எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை வந்து, டெக்னீஷியனுக்கும் சரி வர்றவங்களுக்கும் சரி, யாராவது உதவி கேட்டாலும் தலைவர் பண்ணுவார். அதுக்கு அவர் சொல்லுவார், இதெல்லாம் நம்ம தலைவர் எம்ஜிஆர் பண்ணலன்னா நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இப்போது அவருக்கு எனக்கு என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னா, அவர் முதல் இரவுங்கிற ஒரு படத்துலேயே வில்லனாக பண்ணார். அப்போ இருந்தால் எனக்கு கொஞ்சம் டச்சு, ரொம்ப பெரிய பழக்கம் கிடையாது. மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப லாங் கேப்பில் முதல் இரவு இந்த 3 முகன்னு ஒரு படம் பண்ணார். அதுலேருந்து இங்கே செட்டில் ஆகிட்டார், பைக்கில் தான் வருவார். அப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டார். எனக்கு அவருக்கு என்ன ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் தானே, அவரும் எம்ஜிஆர் பக்தர், நானும் எம்ஜிஆர் பக்தர். அவரும் பல குரலில் பேசுவார், நானும் பல குரலில் பேசுவார். ஸோ அவர் பிஸியாக இருக்கார். அப்போ நான் வந்து பல குரலில் வந்து மேடையில் வந்து பேசிட்டு அங்கே பணம் வாங்கிட்டு போகிறார். அவர் ஏன் பணம் குரலில் பேச போகிறாரு? வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே மீறி என்ன பண்ணுறாரு, அமைதி பிடாங்கிற படத்தில் மணிவண்ணன் சார் டைரக்ஷனில் நான் தான் ஃபைட் சவுண்டெல்லாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபைட்டுக்கு சவுண்டு கொடுக்குறான்னா அந்த மைக் சவுண்ட் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் சிவாஜி காலங்கள்லாம் இருந்தது, அது லைவ் சவுண்டு, அங்கே நடக்கிற சவுண்டு அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும், அதனால் அப்போ கிடையாது. ஆனால் இப்போ டப்பிங்னு வரும்போது அர்ஜுன் சாருக்கு முதல் படம், பிரபு சாருக்கு, விஜயகாந்த் சாருக்கு, கமல் சாருக்கு, ரஜினி சார் படம், எல்லா படம் நம்ம தான். என்ன ஒரு பேசுகிறோம்னா, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம சவுண்டு கொடுக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் மாதிரியே வாய்ஸ், இப்போ பிரபுணனுக்கு பிரபுணன் மாதிரியே, விஜயகாந்த் சாருக்கு விஜயகாந்த் சார் மாதிரியே, அந்த மாதிரி போகும்போது அமைதி படையிலலாம் வந்து நல்ல ஃபைட்டு, அதெல்லாம் நான் தான் கொடுத்துருந்தேன். திடீர்னு பார்த்தா அவர் மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரு. ஆ அப்பா, இப்போ நம்ம அந்த மிமிக்ரி பண்ணுற கேரக்டரை நம்ம தான் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியாது, பார்த்தா சத்யராஜ் சாரே பேசிட்டாருன்னு. அப்புறம் நான் ஒரு ஷூட்டிங் போகும்போது அவர் கேட்குறாரு, மயில்சாமி உன் வேலையை நானே பார்த்துட்டேன், பார்த்தியா என்ன தலைவர் பண்ணீங்க, எல்லாத்துக்கும் நானே பேசி விட்டேன். சூப்பராக பேசினார், பெரியார் மாதிரியே பிரியாரமாக பிரமாதமாக இருந்தது. அப்புறம் கலைஞர் மாதிரி எல்லாமே சூப்பராக பேசினார். அப்புறம் ரூட்டின்னு ஒரு படத்தில் நானும் ஆக்ட் பண்ணுறேன், அவரும் ஆக்ட் பண்ணார். அதில் ஒரு அற்புதமான காட்சிகள் ஒன்று, அது வந்து ரகசிய போலீஸுங்கிற ஏதோ படத்தில் எம்ஜிஆருடைய காட்சி எடுத்து சத்யராஜோட மேட்ச் பண்ணி ஒரு காட்சி, ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி. அதில் எனக்கு எனக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் வந்து எக்ஜெஸ்ட் சார் பேசுகிறீங்க, எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா சத்யராஜ் சார் பேசுகிற ஒரு கேரக்டர் இருக்குது, நான் எம்ஜிஆர் மாதிரி பேசுகிற ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தா ரெண்டுமே அவரே பேசிட்டார், சூப்பராகவும் இருந்தது. எனக்கு ஃபோன் பண்ண, நான் வயல எப்படி அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிக்கால் வீட்டில் தலைவர் மாதிரி பேசுகிறீங்க பார்த்துருக்கேன், நான் தலைவர் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிரபலமாக இருந்தது அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு அவருக்கு ஒரு நல்ல நட்பு, ரொம்ப தைரியம் கொடுக்குறவர். ஒரு ட்ரிப்பு அவர் சேரில் உட்காந்துருக்கிற போது நான் கீழே உட்காந்தேன், எந்திரி அப்படின்னா, ஏன் சார்ண்ணா சேரடு, ஓ சேரில் உட்காருண்ணா, சேர் இருக்குது. நான் அவரோட மரியாதைக்காக நான் கீழே உட்காந்தேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நாளைக்கு பெரிய நடிகனாகி இதே மாதிரி என் முன்னால் நீ கீழே உட்காருவியா, உட்கார மாட்டேன், இப்போவே சேரில் உட்காரு. ஸோ அவர் சொன்னதுமே எனக்கு என்னமோ தலைவர் சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா தலைவர் யாரையும் ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டார், நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அப்போ உட்காந்துட்டேன். இன்றைக்கும் சத்யராஜ் சார் முன்னால் சேர்மனால் தான் வந்து பேசுகிறேன், அதை அவர் சொல்லி கொடுத்தது. அதுக்கு காரணம் தலைவர் எம்ஜிஆர்ங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. இப்படியே நடந்துகிட்ருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு கல்யாணம், இங்கிருந்து எம்ஜிஆர் போகிறார் தலைவர் கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூருக்கு போன உடனே
அங்கே எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. மணிவண்ணன் சார் அங்கே தான் இருக்கார். அப்போது கலைஞர் வசனத்தில் ரெண்டு பேரும் படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அது பாலைவன ரோஜாக்கள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது ஏன்னா ரெண்டு பாலைவன இந்த ரெண்டு படம் இருந்ததுனால கொஞ்சம் இது. ஸோ அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அதில் பாட்டும் கூட இருக்குது, ஜனகராஜ் பாடின பாட்டு, காதல் என்பது பொது உடமை, அந்த பாட்டு கூட அதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் தலைவர் வந்து கல்யாணம் இருந்திருக்காரு, அதாவது சத்யராஜோட சிஸ்டர் கல்யாணத்துக்கு. நான் எதுக்காக இந்த மேட்டர் சொல்ல வரேன்னா, தாய்மைனா என்ன அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் இப்போது மண்டபத்தில் முன்னூறு சில எம்ஜிஆர் உட்காந்துருக்கிறாரு. அங்கே எம்ஜிஆர் உட்காந்துருக்குறாங்கிறது எல்லாமே உட்காந்துட்டு முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மண்டபத்தில் எப்படி சினிமா தேட்டரில் பால்கனின்னு சொல்லுவாங்க பெரிய மேலே, அதே மாதிரி மேலே இருக்குது. அங்கேயே எல்லாம் உட்காந்து தான் இருக்காங்க. ஒரு சத்தம் கிடையாது. என்னென்னா இந்த நாதஸ்வரம் மாத்திரம் நம்ம மண்டபத்தில் ஓடும் இல்லையா, அந்த ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்துட்டு தான் இருக்காங்க, யாருமே நிற்கல. ஏன்னா எல்லோரும் எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு ஆசை, அந்த தலைவனோட முகத்தை. இப்போது சத்யராஜ் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு போகிறார். அதாவது அவர் சொன்ன வார்த்தை, சத்யராஜ் சார் கூப்பிட்டு போய், தலைவரே அம்மா எப்படி அவர் எங்கள் அம்மா, எங்கள் அம்மானு சொன்ன அடுத்த வார்த்தையில் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை பற்றி யாரும் நினைக்காம அப்படியே, நான் இப்போ கூட ஏஞ்சிருவேன் ஆனால் அப்படியே கூட்டாங்க, ஏஞ்சி அவர் கையெடுத்து கும்பிட்ட உடனே எம்ஜிஆர் அவர்கள் எழுந்திரிச்சு சில செகண்டில் அந்த மண்டபத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர்கள் எல்லாமே எழுந்திரிச்சு தலைவர் எப்படி கை வச்சுருந்தாரோ அதே மாதிரி கையை வச்சு தன்னை மறந்து அப்படி கை தட்டிக்கிட்டாங்க. அப்போது மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்யராஜ் சார்கிட்ட, அம்மாவுக்கு மரியாதை போதுமா அப்படின்னு கேட்டதை எங்களை சொன்னார். பாருங்கள், ஒரு தாய்க்கு ஒரு மகன் எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அதை தன்னோட தாய் இல்லாமல் தாயோடைய தானத்தில் யார் வந்தாலும் எனக்கு தாய் தான் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி எந்திரிச்சு வணங்கம் போட்டார்னா, அப்போது அந்த சத்யராஜ் சார் அவர்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா அவர் கையால் எம்ஜிஆருக்கு வந்து சத்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் என்னமோ பண்ணணுமே, யார் அந்த அவார்டு கிவார்டு அதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்து பழசு. சத்யராஜ் சார் மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணுமேங்கிறதுக்காக வீட்டுக்கு வர வச்சு காலங்காலமாக ஒரு பயன்படுத்திட்டு இருந்த அந்த கரளக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவர் கொடுத்தது ஊருக்கே தெரியும், அவரும் சொல்லியிருக்காரு, எத்தனையோ ஃபோட்டோவில் பார்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் மீறி கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சத்யராஜ் சாரையும் மணிவண்ணன் சாரையும் ரூமு கூப்பிட்ருக்காங்க அவர் தங்கியிருக்க இடத்துக்கு. அப்போ போன உடனே ரெண்டு பக்கம் மந்திரியாக உட்காந்துருக்குறாங்க, ரெண்டு பக்கம் மந்திரியாக உட்காந்துன உடனே உடனே பிஎல்ல அவங்க உங்களுக்கு வெயிட் பண்ணுறாருன்னு சத்யராஜ் சார் மணிவண்ணன் சார் எம்ஜிஆர் பேசும்போது, அப்போ வந்து தலையில் கேப் இல்லாமல் இருந்தார், தலை நிறையா முடி இருக்குது அப்படின்னு சத்யராஜ் சொன்னார். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏர்போர்ட்டுக்கு எம்ஜிஆர் போகிறார். ஏர்போர்ட்டுக்கு எம்ஜிஆர் போகும்போது சத்யராஜ் சாரும் மணிவண்ணன் சாரும் கூட போகிறாங்களாம். போயிட்டு சத்யராஜ் அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர், அதனால் பிரச்சனை இல்லை, அவருக்கு செக்யூரிட்டியெலாம் பலமாக இருக்கும். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருந்தாலும் எம்ஜிஆர் கூடவே போனதுனால அந்த விமானத்தில் அந்த ஏறுறதுக்கு ஒரு பஸ் வரும் இல்லையா, அங்கேருந்து அப்படியே எம்ஜிஆர் போனாராம். இவங்க கண்ணாடி வழியெலாம் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விமானம் எங்கே இறங்கினாராம், அங்கேருந்து ஒரு ஆள் ஓடி வந்தாராம், ஊதி சத்யராஜ் மணிவண்ணன், எஸ் நாங்கள் தான் சார் காலிங் சிஎம் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஃப்ளைட்டு பக்கத்தில் கொஞ்சம் நான் நின்று பேசினாங்களாம். தலைவரே ஏன் தலைவர் என்ன, இல்லை ஃப்ளைட் ஏதோ பத்து நிமிஷம் லேட்டுன்றாங்க, அது வரையும் நீங்கள் அங்கே நிற்கணும்ல, அதனால் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்ட்டு ஏர்போர்ட்டு விமானத்துக்கு முன்னால் சத்யராஜ்கிட்டையும் மணிவண்ணன் சார்கிட்டையும் எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமாக பேசி மீண்டும் கையாட்டி கொண்டு நான் வருகிறேன் என்று சென்னைக்கு திரும்பி வந்தார். ஒரு கலைஞனை ஒரு கலைஞன் எப்படி மதிக்கிறார், எப்படி பேசுகிறார், எப்படி மனிதன் நினைக்கிறார், தாய்மை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கிறது இதை விட ஒரு சிறந்த தலைவன் நம்ம பார்க்க முடியுமா? ம், ஓகே, நன்றி, வணக்கம். மயில் சார்னு ஒரு பத்து நிமிஷம் பேசினார், கேட்கலாம், நல்லா இருந்ததுன்ற மாதிரி தான் இருக்கும். மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும், அதாவது எம்ஆர் ராதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் சுட்டாருங்கிறது